ஸோ ஹேகிஸ் நான் உங்களுண்டபானி ஸோ அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்ட நாள் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல ஒரு புது நூலையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஏன் இன்றைக்கி வந்து இந்த ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் வருடத்தினுடைய முதல் நாள் எல்லோருமே வந்து இந்த சொல்லக்கூடிய செய்தியை தவறாமல் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் முதல் மாற்றம் உங்களுடைய மனோநிலையில் ஏற்படும் இரண்டாவது மாற்றம் உங்களுடைய உடல் நிலையில் ஏற்படும் உங்களுடைய அத்தனை வகையான நோய்களும் துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கும் பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தார் போலவே கண்டிப்பாக மாறும் ஸோ அதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி இது நிஜமாலுமே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இதை எழுதுனது ஒரு டாக்டர் ஸோ அதனால் நம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் கேளுங்க இதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை நீங்களும் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள அது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாகவே உங்களுக்கு பெருவாரியான ஒரு மாற்றம் உங்களுக்கு பிடித்தார் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் இது இந்த நூல் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஒப்பாகவே சரியாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண் கூட பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது இன்றைக்கி பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஓனர் அவங்க அவங்க வந்து ஒரு அவை இப்போ இருக்கட்டும் யார் எதுன்னு சொல்ல விரும்பல ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சா பாட்காஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல் நடந்த ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒப்பாக அதே மாதிரி தான் இந்த நூல்லையும் இருக்குது ஸோ அதனால் இந்த செய்தி வெளிநாட்டில் தான் நடந்தது நம்ம ஊரில் நடந்ததான்னு கேட்டால் நடந்திருக்கு நானே பேசியிருக்கேன் அவங்க ரொம்ப நல்லபடியாக மாறி இன்றைக்கி திரகாத்திரமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு செய்தியும் எனக்கு தெரியும் ஸோ இட் இஸ் ட்ரூ ரைட் ஸோ அந்த செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் ரைட் ஸோ நூல் வந்து இந்த நூல் தாங்க இந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி தான் அது பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினவர் வந்து டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு சொல்லக்கூடிய தான் எழுதியிருக்காரு இவர் வந்து மூணு புக்கு பின்னாடி இருக்க அந்த புக்கு நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன் ஸோ இது வந்து மூணாவது புக்கு பேர் அழகாக இருக்குதுன்னு சொல்லி மூணாவது புக்கு எடுத்துட்டேன் விச் இஸ் வெரி குட் பார்க்கலாம் ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே வருவோம் ஓகே இப்போ நம்ம வந்து செய்திக்குள்ளே வரோம் இந்த செய்தியில் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய பேர் என்னென்னா ஆனா அதுதான் அவங்களுடைய பேர் அவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க சரிங்களா இந்த ஆனா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வீட்டில் சராசரியாக அந்த பெண் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசில் ஒரு பையனும் பதினோரு வயசில் ஒரு பெண்ணும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு ப்ளஸ் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்காங்க கூடவே வந்து அந்த இடத்த மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரி ஆளாகவும் இருக்காங்க அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்து மில்லியன் டாலர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேமில் வந்து இவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனால் சண்டே மார்னிங் அவங்க வட்டும் இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன் அவங்க வட்டும் இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு அந்த இப்படி ஜாலியாக கிளீனரில் உட்காந்துட்டு அவங்க வாட்டு புக் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தையை கத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது ஆனால் காலையிலேருந்து அவங்க வீட்டுக்காரரை காணும் சரி ஆனால் நார்மல் டே சண்டே ஸோ அப்படியே அப்படிங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது நாலு நேரம் அப்படியே போய்கிட்டே இருக்குது வீட்டுக்காரரை காணும் ரொம்ப நேரமாக காணும் அப்போ வீட்டுக்காரர் எங்கடா அப்படின்னு கேட்கும் பொழுது குழந்தைகளிட்ட கேட்கும் பொழுது குழந்தைய என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தெரில அப்பா வந்து எங்களை பார்த்தாரு பார்க்கும்போது காலையில் நேரத்திலே கிளம்பினாரு கிளம்பும்போது எங்களை பார்த்தாரு போயிட்டு வரும்போது நான் டாட்டா போய்ட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு போனார் அப்படின்ட்டு இவங்க மனசில் ஒரு கருக்கள் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணியெல்லாம் பார்க்குறாங்க ஃபோன் போகுதா நான் ரிட்டன் ஒரு காலும் வரல எதுவும் வரல இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சாயங்கால நேரம் கரெக்டாக மூன்றரை மணி வீட்டு கதவை தட்டுறாங்க யாரோ கதவை திறந்து பார்க்கும்பொழுது ரெண்டு போலீஸ்காரங்க இருக்காங்க நீங்கள் தான் மிஸ்ஸஸ் வில்லியம்ஸா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் நான் தான் என்ன அப்படின்னு ஒன்று நான் சொல்லக்கூடியது வந் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வருத்தத்திற்கு வருத்திற்குண்டதோ ஒரு பயத்திற்குண்டாடுறதா இருக்கும் ஆனால் மனதைரியத்தோட கேளுங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய கணவர் வந்து நம்மளுடைய நாட்டில் உயர்ந்த ஒரு கட்டணமாக இருக்கக்கூடியதுலேருந்து கீழே குதித்து ஆஃப் அங்கேருந்து குதிச்சா என்னாகும் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தியை அவர்கள் சொல்லவும் இதை கேட்டால் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் நம்ம பொண்ணு பொரு புருஷன்தான் எல்லாமே குழந்தை தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அதே ரெஸ்பான்ஸ் தான் அந்த வீட்டையும் நடக்குது குழந்தைகளும் அந்த பெண்மணியும் கம்ப்ளீட்டாக அவங்க மைண்டு வந்து ஒரு கப்பக்கம் அப்படியே பிளாங்க் ஆகிடுது என்ன உணர்வு எல்லா உணர்வுமே மேலிடும் வருத்தம் சுகம் சுகமெல்லாம் வராது அந்த சுகத்தினுடைய அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் ஸோ அந்த எல்லா விதமான அந்த துக்கமான அந்த நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய உணர்வுகள் முழுக்க அவங்களுடைய உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் அப்படியே பரவுது அப்படி கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு செகண்டு பிளாக் அவுட் ஆகி உட்காந்துர்றாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் நாய் துறத்துச்சின்னா நம்ம இன்னும் எப்படி இருப்போம் நாகம் தெரியுமா உடம்பு மனுஷனுக்கு வந்து ரெண்டே ரெண்டு உணர்வுகள் உண்டுங்க ஒன்று ஃப்ளைட் இன்னொன்று ஒன்று ஃப்ளைட்டு அதாவது ஒன்றா சண்டை போடணும் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வரும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நயதுரத்துறது தான் இந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஆகும்னா ஹார்ட்னுடைய பீட் வந்து பால்பிட்டேஷன் பயங்கர அதிகமாகும் இது அதிகமாகும் போது ஆகும்னா ரத்தம் வந்து உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான அவயங்கள் எல்லாத்தையும் விட்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைகளுக்கும் கால்களுக்கும் தலைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்படி போயிடும் ஏன்னா இம்மீடியட்டாக நான் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கணும் சண்டை போடணுன்னா கை காலுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஓடணுன்னாலும் கை கால்களுக்கு தேவைப்படும் ஸோ எல்லாம் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமிட்டீஸ்க்கு போயிடும் மூளைக்கு வந்து கடற்கட கடற்கு அந்த இது போகும்போது அந்த செல்ஸ் இந்த மெசேஜஸ் நியூரான்ஸ் எல்லாம் பயங்கர வேகமாக ஒர்க் பண்ணோம் சுகர் லெவல் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகி டக்குனு கீழே இறங்க ஏன்னா அப்போ தான் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும் அப்போது பாடி வந்து ஒரு நார்மலான ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும் பிகாஸ் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த துன்பத்தை வந்து ஒன்றா நம்ம எதிர்கொள்ளணும் இல்லை தப்பிச்சு ஓடணும் இதற்காக பாடி வந்து இம்மிடியட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து இந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த நாய் தோர்த்தும் போது வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை ஒருத்தர் நம்மக்கிட்ட கத்தி காட்டும்போது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருத்தம் அடையும் பொழுதும் அதாவது அதிகப்படியான வருத்தம் அடையும் போதும் அதிகப்படியாக அடையும் பொழுதும் இது நடக்கும் அப்போது உடல் வந்து டக்குன்னு அதனால தான் நம்ம பெரியவங்க திட்டுவாங்க ரொம்ப சிரிச்சான சி அமைதியார் எதுக்கு இவ்வளோ சிரிக்கிற அப்படிம்பாங்க நம்ம ஏதோ ஒரு அதட்டுறதுக்குன்னு நினைச்சுக்கோம் கிடையாது ரொம்ப சந்தோஷமும் அடையக்கூடாது ரொம்ப துக்கமும் அடையக்கூடாது இது பண்ணும்பொழுது உடல் வந்து ஒரு அபரிமிதம் ஒரு அப்நார்மலாக வந்து உடல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது இது நம்மளுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோநிலையும் உடல் நிலையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கான் இதனால தான் நம்ம பெரியவங்க வந்து இந்த மாதிரி அதட்டி அதட்டி ஒரு செகண்ட் அமைதியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இப்போ அந்த ஆனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதே சூழ்நிலை தான் கணவர் இறந்துட்டாருன்னு சொன்ன அந்த செய்தி கேட்டோம்னா அவங்களுடைய அந்த பாடி வந்து அந்த ஃப்ளைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸுக்கு போகுது உடம்பு வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சுக்கு வந்து உட்படுது வித் வித்தின் செகண்ட்ஸ் அவங்களுடைய உடலில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் சரிங்களா என்ஜைன்ஸனுடைய செக்ரேஷன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல செக்ரிட் ஆகி அது வந்து உடம்பு பூரா அப்படியே ஸ்டோர் ஆகும் என்ன இமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது உடம்புல ஸ்டோர் ஆகும் எந்த ஒரு நிகழ்வு அது நல்லதோ கெட்டதோ அந்த நல்லதோ கெட்டதோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இந்த எமோஷன் அப்படிங்கிறத வந்து வைக்கும் பொழுது நல்லதாக இருந்ததுனாலும் கெட்டதாக இருந்ததுனாலும் அது ரொம்ப பொழுது உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறு வகையான துன்பம் அப்படிங்கிறதுக்கு ஏற்படும் இந்த துன்பம் ஏற்படும் பொழுது வெளியே ஏதோ ஒரு நடந்த ஒரு தான் நமக்கு இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்குது மூளை என்ன பண்ணுன்னா வெளியே அந்த நடந்த நிகழ்வை அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி மண்டையில் கொண்டு வந்து வச்சிடும் இதுக்கு பேர் தான் மெமரி ஞாபகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சராசரியாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமும் கூட ஆனாக்கோ அதுதான் கணவர் இறந்துட்டார் அந்த செய்தி வந்து அப்படியே அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சு போச்சு அந்த துக்கம் அடைஞ்ச அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு ஒரு மனோநிலையில் இருந்திருப்பாங்களோ அது அப்படியே அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்கே தாங்க அப்போது இந்த இது வந்து எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஜூன் மாதம் தான் நான் சொன்னேன் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு ஜூன் மாதம் இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது அவங்க அந் அந்த அந்த செய்தி கேட்டோன்னு அவங்க இருந்த சூழ்நிலையை முழுக்க முழுக்க அவங்களுடைய மனசில் அவங்க அப்படியே பதிய வச்சுட்டாங்க இப்போது இது அவர்களுடைய ஒரு குணாதிசயமாகவே உடல் முழுக்க மாறுது பிகாஸ் அந்தளவுக்கு அந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை உடம்புல வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவர் இறந்துட்டார் ஓகே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கணவர் இழந்தவள் ஸோ ஒரு விதவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த பெண்ணை பார்க்க ஆரம்பிக்கும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கணவர் இறந்தார்னு ஒரு வருத்தம் அப்படின்னு இருக்கும் பொழுதும் இந்த சமுதாயம் தனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் வாங்கி அது இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழணும் ஸோ ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து இது இன்னும் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுடைய வாழ்க்கையில் மாறுது இது அவங்கனால தாங்கிக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ உடல் என்ன பண்ணோம் அந்த செய்தியை கேட்டோன்னே அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் உடலில் வந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த நிகழ்வை அதாவது இறந்த காலம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அது நிகழ்வு வந்து மனசில் நின்றுட்டு இருக்கு அந்த மனசில் நின்றுட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை பச்சையாக எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து அது எப்படி அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அது இருக்கும் அப்புறம் அது அப்படியே நார்மலாகி உடம்பு வந்து காமாயிரும் ஆனால் ஒரு துக்கமாகவோ சுகத்தையோ தொடர்ந்து அதே நிகழ்வில் நம்ம உருட்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு தடவையும் அந்த துக்கத்திற்கோ அந்த சுகத்திற்கோ நம்ம போகும் பொழுது உடம்பு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இது வந்து தொடர்ந்து போதையை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் அப்போ உடம்பு என்னாகும் உடலும் மனசு என்னாகும் நாசமாகும் இதே மனோநிலையில தான் அந்த பெண்ணும் இருக்காங்க இதோடு அந்த பெண்ணுக்கு பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை என்ன ஆகுது தன்னுடைய கணவர் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் இந்த லாயர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க என்ன இது இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாயரு அப்போது தான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது என்ன தப்பு பண்ணிட்டார்னா இவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அவர்னால அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் அவர் போய் தற்கொலை பண்ணி இறக்குறார் இப்போ என்னாகுது இவர் வாங்கி வச்ச கடன் எல்லாத்தையுமே இந்த பெண் தலையில் வந்து ஒழுகுது உடனடியாக பல ரூ இது எடுத்து காட்டணும் காசு எடுத்து காட்டணும்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் அவங்க மேலே மேலே ஆட் ஆக ஆக இவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது இப்போ நம்மளுடைய கற்பனைகள் வந்து பயங்கரமாக மேலிட ஆரம்பிக்கு என்னென்னா என் கணவர் ஏன் என்னை விட்டுட்டு போனார் இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இல்லை குழந்தை இருக்காங்க என்னை விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு கோழ மாதிரி பண்ணிட்டார் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எத்தனையோ இன்ஃபம் இது வந்து ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுடைய மனசில் வர ஆரம்பிக்கும் இது தொடர்ந்து அந்த பெண்ணுக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இதுதான் அந்த பெண்ணுடைய மனோநிலை ஸோ அவங்க ஒரே விஷயத்தை திரும்ப 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 வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உணர்வை பயங்கரமாக மேலிட்டு அது இன்னும் நிறைய கற்பனைகள் அது வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக ஒவ்வொரு கேள்விகள் வரும் ஆனால் கேள்விகளுக்கு விடை கிடைக்காது இந்த வருத்தத்தில் அவங்க தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இதனால் அந்த பாடி வந்து ஒரு நாள்லேயே அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்கு அந்த பயங்கரமாக அந்த இதெல்லாம் செக்ரியேட் பண்ணிச்சு பார்த்திங்களா நூற்றுக்கணக்கான தடவை ஒரே நாளில் அது செக்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது எவ்வளோ நாள் உடம்பு தாங்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவர் கணவர் இறக்குறார் ஸோ இதெல்லாம் தொடர்ந்துபடி நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்பது மாதத்துக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டாவது வர வருஷம் கண்ணை முழிக்கிறாங்க அவங்களால எந்திரிக்க முடியல இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டாக பேரலைஸ்டு ஸோ கால் அவ்வளோதான் ஒர்க் ஆகல இம்ப் இடுப்பு கீழே கம்ப்ளீட்டாக பேரலைஸ்ட் ஸோ அவங்களுடைய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்னல்ஸ் சென்ட் பண்ணி அந்த கைகளை அசைக்கிறதுக்கு அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அதில் வீக்கம் இருக்குது ஸோ கம் கான் பேரலைஸ்டு கொண்டு போய் எல்லாத்தையும் அதுக்கு அப்போ என்ன ஆகுது அவர்களுடைய மலஜலத்தை ஜலத்தை அவர்களால் அடக்க முடியவதில்லை ஸோ அந்த வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பிகாஸ் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகிடுச்சி காரணம் என்ன ஒரே நிகழ்வை துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை தொடர்ந்து யோசித்து அதிலேயே வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு காரணத்தினால ஸோ இது வந்து தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டு இருந்த ஒரு காரணத்தினால் அவங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சு இந்த வெங்காயக்காரர் போகவே மாட்டேங்கிறார் கத்திகிட்டே இருக்கார் ஐஎம் வெரி சாரி பட் எனிவே ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க என்னாகுது அவங்களுடைய அந்த பேர பேரலிசிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்படி படுத்தப்படுக்க ஆகிடறாங்க தொடர்ந்து நிறைய மெடிடே மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது அதாவது மருந்துகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அதுவும் ஹை டோஸில் மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க இதனால் என்னாகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வருது அதுக்காக மறுபடியும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அது இன்னும் பயங்கரமாக மோசமாக இவங்களுடைய மருந்து முறையும் ஒன்றும் ஊப்புறதே கிடையாது ஆனால் இதுதான் சிறந்ததுன்னு இன்னைக்கு உலகம் வேறு பேசிகிட்டே இருக்குது சரி குறையெல்லாம் சொல்ல விரும்பலை அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து மருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உடம்பு எவ்வளோ தான் ஏற்றுக்கும் ஒரு அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக சீக்கிரம் காட்டிகிட்டே இருக்குது காரணம் என்னன்னா இவங்களுடைய மனசில் உண்மையாலுமே வருத்தம் தான் இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டாக்டர்ஸ் அந்த வருத்தத்தினால தான் நோய் வருது அப்படிங்கிறது விட்டு போட்டு உடலுக்கு மட்டும் மருத்துவம் இருக்காங்க ஆனால் அது எந்த விதமான ரெஸ்பான்ஸும் காட்ட மாட்டேங்குது ரெண்டு மாதம் கழிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த க்ரச் வச்சு தான் அவங்களால நடக்க முடியுது கொஞ்சம் அந்த காலெலாம் சுத்தமாக அவங்க ஃபீல் பண்ணவே முடியறதில்ல அவங்களுடைய அந்த மலம் கழிப்பது கூட ஒரு அளவுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்தாலும் சிறுநீர் கழிப்பதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை அது பாட்டுக்கு வரணுன்னா அது பாட்டுக்கு வந்துடும் ஸோ அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ போத் எமோஷனல் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இது எல்லாத்துலையுமே அவங்க வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஸோ கணவரை ரெண்டு இரண்டு வருடங்கள் ஆகுது இப்போ ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மனோநிலையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளினிக்கல் டிப்ரெஷன் ஸோ அதுக்காக அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னும் அதிகமான மருந்துகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் போய் அவர்களுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிக்குது இதனால என்ன ஆகுதுன்னா அந்த டிப்ரெஷன்னாலையும் மருந்துகள் அதிகமாக சாப்பிட்டு அந்த உடம்பு வந்து நோகிறதுனால அவங்களால எதுக்குமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியறதில்ல பார்க்குறவங்க மேலெல்லாம் கோவம் திட்டுறது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் குழந்தைங்க மேலே காட்டாமல் இனிஷியலாக இருந்தாலும் நாள் போக போக அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா அதுக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன அதுக்கு அந்த அவர் கணவர் இறக்கும்போது பதினோரு வயசு இப்போ அதுக்கு என்ன ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு பதிமூணு வயசு இருக்கும் ஸோ சின்ன பொண்ணு மேலே அதிகமாக அதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வந்திருந்தாலும் கூட இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பயங்கர மோசமாக இருக்குது ஃபாரினில் நம்ம ஊர் மாதிரி அம்மாக்கள் என்ன தொடர்ந்து இருக்குவா போகிறாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க போயிடுவாங்க அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்க தனியாக தான் இருந்து குழந்தைங்களை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இது போல் இருக்கும்போது தொடர்ந்து மருந்து சாப்பிட்டே இருக்காங்க இந்த ஈஸ் ஆஃப் அப்படிங்க இந்த இந்த தொண்டைக்குழி இருக்குது பார்த்திங்களா இதில் பூரா அல்சர் வர ஆரம்பிக்குது ஸோ அந்த இடத்துல புண்கள் நிறையா வருது அதுக்கு வந்து ஆயின்மெண்ட்டு திருப்பியும் மெடிசன் அதெல்லாம் சாப்பிடும்போது நாவில் வந்து அந்த எச்சில் உமிழ்நீர் இருக்குது பார்த்தீங்களா அது சுரக்கிறது முழுசு நின்று போயிடுது இது இப்போவே நீங்கள் டயர்டாகிருப்பீங்க எத்தனை நோய் தான் இது நின்று இருக்குது வர்றேன் அப்போது அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்கிறது நின்று போயிடுது அப்போ என்ன ஆகுது திட உணவுகள் சாப்பிட முடியாது நீர் ஆகாரம் தான் சாப்பிட முடியும் இதே எத்தனை நேரம் தான் உங்களால் நீர் ஆகாரம் சாப்பிட்டுட்டே இருக்க முடியும் பசி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஆப்பிடைட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக கெட்டு போகுது ஸோ மூணு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் எமோஷனல் மூணு வகையான ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால இன்னொரு யாரோ ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு இருந்தால் கூட நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தினால ஒரு தவறான ஒரு ஆன்மகனை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் கிடையாது அடிக்கிறது துன்புறுத்துறது திட்டுறது பயமுறுத்துறது இந்த மாதிரி எச்சா தொந்தரவு பண்ணும் பொழுது இன்னும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு ஆகிக்கிட்டே இருக்குது இதனால் அந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து தொண்டையில் இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த பிறப்புறுப்பில் அதுக்கப்புறம் ஆசன வாயில் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணு ஸோ அது வந்து அப்படி பரவிட்டே இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸ்கின்னு தோலில் வந்து அந்த அலர்ஜிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிக்குது உடம்பு வெயிட் போடுது ஒரு மாதிரி வயிறல் அப்படி உப்புன மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்குள்ளே போயிட்டே இருக்காங்க இப்போ போகும்பொழுது என்னாகுது அக்டோபர் மாதம் இவங்க வந்து ஒரு ஏற்கனவே ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் ஸோ அந்த வீட்டிலேயே வச்சுட்டு ஒரு சின்ன சைக்காட்ரிக் ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேர் பார்க்குறாங்க அதுலேயே அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க படுத்து தூங்கிட்டு குழந்தைங்க வந்தோன்னு திருப்பி அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது நோ சோஷியல் லைஃப் ஸோ வீட்டு விட்டு எங்கேயுமே போகிறதில்ல யாரையும் பார்க்குறதில்ல இதுவும் வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் வெளியே போகல நாலு பேர் பார்க்கலன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ இது தொடர்ந்து அப்படி நடந்த நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி இந்த கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கும்பொழுது அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இரநூறு தடவை அடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் அடிக்கடி வருமா எப்படி அடிக்கடி அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குமா அதனால அவங்களுக்கு இப்படி நெஞ்சை அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நெஞ்சு வந்து ஒரு மாதிரி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ரெண்டு 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 வருஷம் கழித்து தான் தன்னுடைய கணவர் இத் ஒரு தற்கொலை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அன்றைக்கி தான் புரியுது முடியாமல் தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்போது சரி பரவாயில்ல நம்மளுக்கு அந்த ஒரு நிலமை தான் இதுக்கு மேலே என்ன மோசமாக போகுது அப்படின்னு பொழுது தான் அப்போதான் கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான இன்னொரு இது வருது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் அந்த தொடர்ந்து அல்சர் இருந்துகிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா அது கேன்சராக மாறுது புற்றுநோயாக மாறுது ஸோ வயிற்றுக்கு மேல் பகுதியில் அந்த கேன்சர்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாதிரி ஸோ அந்த த்ரோட் கேன்சர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகும் இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸோ அந்த வந்து இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க திருப்பியும் மெடிக்கேஷன்ஸ் திருப்பியும் வந்து டாக்டர்ஸ் அது இதுன்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உடல்நிலை உன்னுடைய மனோநிலையோடு சேர்ந்தது இதைத்தானே எங்கள் பயம் பாட்டணும் போட்டணும் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கானு கரெக்டே ஆனால் நம்ம தான் மதிச்சது இல்லையே இருக்கட்டும் சயின்ஸ் வந்து இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உன்னோடைய உடல்நிலையில் நடக்கக்கூடிய மாறுதல்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மனோநிலை தான் காரணம் நீ அதிகமான மகிழ்ச்சியோ அதிகமான துக்கமோ அடைகிற அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றார் போலவே உன்னுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணும் நீ என்ன தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கியோ அந்த நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய உடல் புதுசு புதுசாக ஒரு ஜீன் புதுசு புதுசாக ஒரு என்ஜைமை வந்து செக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் நீ துக்கத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த துக்கத்திற்கு உண்டான அந்த என்சைமோ அந்த ஜீன்ஸ் தான் செக்ரீட் ஆகும் உனக்கு நோய் வரும் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிம்மதியை மட்டும் நினச்சிட்டு இருந்தேன்னா அதுக்குண்டான ஜீன்ஸ் அதுக்குண்டான என்சைம் செக்ரேட் ஆகும் அதற்கேற்றார் போல உன்னுடைய உடல் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து இன்னைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இவங்களும் அதே மாதிரி தான் இவங்க என்ன துக்கத்தை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அதற்குண்டான ஹார்மோன்ஸ் தான் செக்ரேட் ஆகிட்டே இருக்கு இவங்களுடைய கேன்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் கீமோ தெரப்பி இது பண்ணுறாங்க அவங்களால சுத்தமாக முடியல ஸோ அதனால அந்த ஃபஸ்ட்டு செஷனோடவே அவங்க நி நிறுத்திடுறாங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க அவங்களால சுத்தமாக முடியாமல் அப்படி கீழே விழுந்துட்டு ஒரே அழுகாச்சு நான் என்ன என்னுடைய நிலைமை ஏன் இப்படி ஆகிப்போச்சு நான் வந்து எனக்கு மாறுறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்களேன் முதல் தடவையாக வேண்ட ஆரம்பிக்கிறாங்க என்னை வந்து காப்பாற்று ஸோ அவங்க சாமியிட்ட வேண்டாரு என்னை வந்து காப்பாற்று நான் இந்த நிலையிலேருந்து மீண்டு வெளியே வரணும் என்னுடைய பழ பழைய நிலைக்கு வந்து நான் வந்து மீண்டு போ போகணும் அந்த பழைய நிலைமைக்கு வந்து நான் போகணும் ஸோ என்னை காப்பாற்றி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நீ என்னை கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை விட உனக்கு உங்கள்கிட்ட நன்றிக்கடன் உள்ளவர்களாக வேறு யாருமே இருக்க மாட்டாங்க நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் இயன்ற அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் பிறருக்கு இந்த மாதிரி துன்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே நான் நல்லது செய்கிறேன் என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது வைக்கிறாங்க அங்கே தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மருந்துகள் உட்கொண்டுக்கிட்டு இல்லையா எல்லா மருந்தையும் தூக்கி ஓரத்தில் போடு ஒரு மருந்து இதுக்கு மேலே நான் தொடமாட்டேன் அவங்களுடைய ஃபஸ்ட் டிசிஷன் ஒரு மருந்தையும் நான் தொடமாட்டேன் இதுக்கு மேலே நான் கீமோதெரப்பி போகமாட்டேன் எந்த விதமான இதுக்கும் போக மாட்டேன் எல்லாத்தையும் தூக்கி போடு ஆனால் அந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல டாக்டர் போய் பார்க்கறதில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது யார் அதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் இருந்து செக்கப்போ ஒரு ஃபீட்பேக்கோ யாருமே கூப்பிடல எதுவுமே பண்ணலை பட் இவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் மட்டும் அப்பப்போ கூப்பிட்டு செக் பண்ணிக்கு வரமா ஸோ பரவாயில்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ அவங்க போயிடுறாங்க ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனதாச்சுப்பா இவ்வளோ நேரம் இப்படி இவ்வளோ வாழ் நாள் வந்து நம்ம இப்படி இருந்து ஒரு பயணம் இல்லை இந்த கூட இருந்தும் ஒரு விதமான பயணம் இல்லை இவனால் எனக்கு எச்சா ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிட்டு ஒரு வாடகைக்கு ஒரு சின்ன ஒரு வீடை பார்த்துட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்து தனியாக போயிடுறாங்க ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ அவங்க வந்து போகிறாங்க கரெக்டாக இந்த ஒரு மனோநிலையில் அவங்க போகவும் ஒரு மாத இடைவெளியில் இவங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாக இந்த டாக்டர் டாக்டர் ஜோ அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா இவருடைய அந்த ஒரு செஷன் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மூணு நாள் நடக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பாக அட்டன் பண்ணுறதுக்கு இவங்க ஃப்ரெண்டு மூலமாக அங்கே போகிறாங்க இவங்க வரதுக்கு விருப்பம் இல்லை இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் அட்டன் பண்ணு உனக்கு பிடிக்கலேன்னா பரவாயில்ல அடுத்த ரெண்டு நாள் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பட் அந்த ஒரு நாள் போகிறாங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது தொடர்ந்து அந்த மூணு நாள் வந்து அந்த லெக்சர் வந்து அட்டன் பண்ணுறாங்க அதாவது ஒர்க் ஷாப் ஸோ அதை அட்டன் பண்ணுறாங்க ஸோ அதை அட்டன் பண்ணினதுக்கு பிறகு அங்கே என்ன நல்லா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தியான முறைகளை வந்து இவங்க பயிற்சி பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணுறதை எப்படி பண்ணணும் உங்களுடைய மனோநிலை எப்படி ஆகணும் இதெல்லாம் நடக்கும்பொழுது உங்களுடைய உடல்நிலையில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவர் சயின்டிஃபிக்கலாக அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் சின்ஸ் இவங்க ஆல்ரெடி சைக்காட்டிஸ்ட் இவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்களுக்கு ஈஸியாக அது புரியுது இவங்க அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறாங்க நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வர ஆரம்பிக்கிது இவங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யுது குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆனால் காசு இல்லை தங்களுடைய சராசரி அன்றாட வாழ்க்கையை பார்க்கணும் அதுக்கு காசு இல்லை வாடகை கட்டணும் உடல்நிலை வந்து படுமோசமாக இருக்குது மனோநிலை சரியில்லை எத்தனை எத்தனையோ பிரச்சனை தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளி சொல்வதற்காக ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை தனி மரமாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் ரெண்டு குழந்தைகளை பற்றி எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரே மனோநிலையிலேருந்து தினமும் ரெ ரெண்டு வேலை காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலை அவங்க தியானத்தில் உட்காருவாங்களாம் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு உட்காறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் மண்டைக்குள்ளே இருந்தாலும் நாள் எப்படா நாள் விடுகிற நாள் முடியுங்கிற மாதிரி இருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு சாக்கும் சொல்லாமல் காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக தியானம் அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க உட்காந்துடுறாங்க அவங்களுடைய மனோநிலை என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி சுகமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனையில் தான் வந்து அவங்க அந்த தியானம் அப்படிங்கிறதுல உட்காடுறாங்க இப்படியே இருக்கும் பொழுது அவர்களுடைய நோய்வாய் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அவங்க எந்த விதமான மெடிசன்ஸும் அவங்க வந்து சுத்தமாகவே எடுக்கிறதே இல்லை ஒரு வருஷத்துக்கு அவங்கக்கிட்ட எந்த சேஞ்சுமே கிடையாது சரிங்களா நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதும் கிடையாது ஆனால் அவங்க எந்த அந்த தியான பயிற்சியிலேருந்து அவங்க வந்து நிறுத்தவே இல்லை தொடர்ந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்கு பல வருடங்களாக நடந்த ஒரு நிகழ்வு தான் நான் இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியது ஸோ இது அப்படி ரிவர்ஸ் ஆகி திரும்ப போனோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ மேஜிக் மாதிரி உடனே நடக்காது அதற்கும் கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தொடர்ந்து அந்த தியானம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருக்காங்க இவருடைய ஒர்க் ஷாப்ஸையும் தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு விஷயம் தான் அது ஒவ்வொரு தியானத்தில் உட்கார் உன்னுடைய ஒரு ஒரு அவயங்கள் மேலேயும் நீ கவனத்தை வையே இந்த அவயம் நல்லா இருக்குது இந்த அவயம் நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருக்கு இந்த அவயம் வந்து சக்தி வாய்ந்த ஒரு 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 அவயமாக இருக்குது இதனால் எனக்கு வந்து நன்மைகள் தான் நடக்கும் இது திடகாத்திரமாக இருக்குது எனக்கு நோய் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உடல் உடல்நிலை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்கள் மேலேயும் கை மேலே கால் மேலே ஹார்ட் மேலே லிவர் கிட்னி ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று மேலேயும் அப்படியே கவனத்தை வச்சு வச்சு அந்த எனர்ஜியை வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அவயங்கள் வந்து ஒன்று ஒன்றுக்கும் தனியாக ஒரு மூளை இருக்கிற மாதிரி அதாவது அதனுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே மூளை தான் வந்து சிக்னல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது அப்போது ஒரு ஒரு அவயங்கள் மேலேயும் கவனம் வச்சு அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்போது எனர்ஜி கம்ப்ளீட்டாக அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகும் அந்த அவயம் நல்லபடியாக சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பிகாஸ் அந்த அவயத்திற்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை பாசிட்டிவிட்டி மட்டும்தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அவயம் நல்லபடியாக வேலை செஞ்சிட்டே இருக்கும் இதை தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கூடவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் துன்பத்திலையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு விட பரவாயில்லப்பா இது நல்லாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹாப்பி ஃபீலை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹோப் நம்பிக்கையை வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க நம்பிக்கை வளர்த்திக்கிறாங்க தொடர்ந்து அவங்களுடைய மனோநிலையை ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த மூச்சு பயிற்சி ஒன்று எடுத்துக்கிறாங்க பிராணாயாமம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது வந்து பீட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறது நீங்கள் படப்படா ஆகும்பொழுது ஹார்ட் கடற்கடா கடற்கான அதனால தான் அதுக்கு பேர் படப்படா ஆகிற சூ சூழ்நிலைன்னு ஸோ அதுதான் நாய்த்துரத்துற சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ ஹார்ட் பீட் அதிகமாகுது ஹார்ட் பீட் அதிகமாகச்சுனா தான் கண்டமேனிக்கு நம்மளுடைய உடலில் வந்து ஒரு சீரற்ற ஒரு நிலையில் அந்த ஹார்மோன்ஸு என்ஜைம்ஸ் எல்லாம் சீக்ரியேட் ஆகக்கூடியது இதை புரிஞ்சுக்கும்பொழுது ஹார்ட் பீட் சீராக இருக்கணும் மூச்சு பயிற்சி சரியாக வச்சு கவனத்தை ஒருநிலைப்படுத்தி பொழுது என்னுடைய உணர்வுகளை நான் கையாளும் பொழுது அந்த பீட் துடிக்கிறதுனுடைய இது வந்து சீராக நடக்கும் குறையும் பட் சீராக தேவைப்படக்கூடிய அளவுக்கு மட்டும் அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஜாய் லவ் கிராட்டிடியூடு ஸோ எல்லாமே சுகமான ஒரு எண்ணங்களாக அவர்களுடைய மனசில் ஏற்படுத்திக்கும் பொழுது அந்த பீட் சீராக இருக்குது அந்த பீட் சீராக பொழுது அவர்களுடைய உண உடல் உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்களும் கம்ப்ளீட்டாக சீராகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த உட்காந்து ஒரு தியான நிலை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதில் அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸுக்கு வந்துட்டாங்க அடுத்த ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கு டாக்டர் கொடுக்குறாரு என்னென்னா நின்றுக்கிட்டு தியானம் செய்கிறது நீ உட்காந்து தான் தியானம் செய்யணும்னு அவசியம் இல்லை நின்றுகிட்டு தியானம் செய் அதுலேயும் அவங்க பயிற்சி எடுத்துக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது தியானம் செஞ்சுக்கிட்டே இரு ஒரு சின்ன இதில் கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது அதில் தியானம் செய் ஓகே அதுலேயும் வெல் வேர்ஸ்ட் ஆகிட்டோம் இப்போ கண்ணை முழிச்சு நீ சராசரியாக அங்கங்கே போயிட்டு வந்தாலும் சரி உன்னுடைய மனோ நிலை அதே தியான நிலையோடு இருக்கணும்னு இப்போ புரியுதா நம்ம என்ன சொல்லுவோம் யோகவாஸ் சிஸ்டம் சொன்னால் எப்படி எப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதாவது எல்லா நேரத்துலையும் ஒரே மனோநிலையோடு இருக்கிறது வெள்ளைக்காரன் சொல்கிறேன் வாதி கேளுங்க ஸோ அந்த மாதிரி தியான நிலை உட்காந்து தான் இல்லை எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி மனோநிலையில் நம்ம வந்து இருக்க முடியும் இருக்கிறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்படி பண்ணிக்க ஆரம்பிக்கும்போது இது என்னாகுது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒன்று சீராக நடக்க ஆரம்பிக்குது உடலில் நடக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் சீராக அப்படியே நடக்க ஆரம்பிக்குது ஸோ சேஞ்சஸ் 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 தொடர்ந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது இவங்களுடைய வாழ்க்கையில் மே மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடம் ஸோ முதல் நெகட்டிவ் நியூஸ் எப்போது ஜூன் ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு வருஷம் கழித்து அதாவது இந்த நிகழ்வு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு இது இந்த சேஞ்சஸ் எல்லாமே இவங்ககிட்ட வரக்கூடிய பாசிட்டிவான சேஞ்சஸ் மே மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடம் இவங்க டாக்டருடைய ஒரு செஷன் வந்து ஒரு ஃபோர் டே ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க அட்டென்ட் பண்ணும்பொழுது அங்கே அந்த தியான பயிற்சி கொடுக்கப்படுது அந்த தியான பயிற்சி லுக்காகும்பொழுது அந்த கம்ப்ளீட்டாக தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு அவங்க போகிறாங்க ஸோ அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது காலம் தேசம் அதை ஸ்பேஸ் அண்ட் டைம் அதெல்லாத்தையும் மீறி போகும்போது நம்மளுடைய ஞானியர்கள் சொல்கிற மாதிரி ஆனாங்கிற அந்த ஒரு பேர் தான் இல்லை தான் ஒரு பெண்ணுங்கிற அந்த ஒரு அடையாளம் அவர்களுக்கு இல்லை நான் இங்கே இருக்கேன் எனக்கு உடைய வழி வேதனைகள் உணர்வுகள் சுகம் துக்கம் எல்லாம் எதுவுமே இல்லை அவங்க கம்ப்ளீட்டாக அப்படி மறந்துட்டாங்க ஒரு நில் ஸ்டேட் அவங்க அவங்க வந்து அந்த பிரம்மத்தோடு கலந்த ஒரு நிலையில் அவங்க வந்து க அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்பொழுது அவர்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் ஒரு ஒரு கற்பனை கிடையாது அது காட்சியாகவே அவர்கள் கண்ணில் வந்து தெரியுது என்னென்னா ஒரு மேடமால நின்று ஒரு மைக் பிடிச்சிட்டு திடாத்திரமான அழகான ஒரு பெண்மணி அதை இவங்களே அப்படி கண்ணுக்கு தெரியறாங்க மேடையில் நின்று பேசுகிற மாதிரியான ஒரு அப்படியே டவுன்லோட் ஆகுது அந்த ஒரு வீடியோ மாதிரி அவங்களுக்கு டவுன்லோட் ஆகுது அவங்களுக்கு அப்படியே நிதர்சனமாக தெரியுது அப்போது அவங்க ஒரு சந்தோஷத்தில் அப்படியே சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்களா அந்த ஒரு தியானத்தில் அப்படி ஒரு சுகத்தை வந்து அவங்க அனுபவித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலைக்கு வர்றாங்க இந்த இந்த ஒரு நிலை முடிஞ்சவர்கள் சராசரியாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வரும் பொழுது தினம் தினம் தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார்ந்த ஒரு நிலை மாதிரி தியானத்தில் எப்படாக உட்காருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க தவிர நாள் பூரா அவங்க அந்த ஒரே மனோநிலையில் இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அந்த சுகம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு அனுபவிக்கவே முடியாத ஒரு சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவர்களுக்கு போகுது அந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்கள அதையுமே வந்து முழுசாக நிறுத்திடுறாங்க அந்த வருடம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாறுதலாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போது நிறைய பேரை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் சோஷியல் லைஃபை இல்லாமல் இருக்கும்பொழுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ நிறைய பேரை சராசரியாக போய் பார்க்குறாங்க அவங்க கூட பேசுகிறாங்க பழகிறாங்க அவங்களுடைய ஒரு ஜோவிலான ஒரு லைஃப் மாறுது டாக்டர்ஸ்ட்டை போகிறாங்க செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அதாவது ஒரு வருஷம் ஒன்பது மாதம் கழித்து தன்னுடைய கணவர் இறந்து ஆறு வருஷம் கழித்து அந்த நோயெல்லாம் இதாக இருக்கு இல்லையா இதற்கப்புறம் அவங்க வந்து இந்த ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான இந்த ஸ்டேட் வந்தாங்கன்னு சொன்னலாம் அதுலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ட்ரைனிங் எடுத்ததுலேருந்து ஒன்றரை வருஷம் கரெக்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய உடம்பு முழுசும் செக் பண்ணுறாங்க எந்த இஷ்யூஸும் இல்லை அவங்களுடைய அந்த கேன்சர் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு அந்த இருந்த அந்த அல்சர் குணமாயிடுச்சு பிறப்புறுப்பு வெஜைனா ஸோ அதிலிருந்து கேன்சர் கேன்சர் இது அல்சர் குணமாயிடுச்சு ஆசனவாய் ஏனஸ் ஸோ அதிலிருந்து அல்சர் குணமாயிடுச்சு ஸோ ஷி இஸ் கம்ப்ளீட்லி க்யூடு ஒரு ஒரு நோய் இருந்ததற்குண்டான ஒரு அடையாளமே இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க ஆனால் அந்த இன்னும் உமிழ்நீர் மட்டும் சுரக்கலை அது மட்டும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது பட் அவங்க வந்து அதை எந்த ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கலாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க இப்போ டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லெட்ரு லெட்டர் எழுதுனாங்க நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு ஒரு தலைப்பு எழுதி ஒரு லெட்டர் எழுதுறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா சி இதே மாதிரி எனக்கு டெய்லியும் எனக்கு நிறைய லெட்ரு வரும் இருந்தாலும் டாக்டர் கண்ணிக்கு அந்த லெட்டர் கண்ணுக்கு பட்டிருக்கு வருங்களே அதை எடுத்து இவங்களுடைய அந்த கதையெல்லாம் படித்து பார்த்தோன்னா பயங்கர இன்ஸ்பயர் ஆகி ஆனவ வந்து நாளைக்கு நீங்கள் வந்து மேடையில் வந்து பேசுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக இப்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த நடக்குது அவங்க லெட்டரை எழுதி கொடுக்குறது அப்படிங்கிறது செப்டம்பரில் ஷீஸ் ஃபுலிக்யூர்டு டிசம்பரில் ஒரு செஷன் நடக்குது அந்த செஷன் ஒரு ஃபர்ஸ்ட் டேல வந்து லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க டாக்டர் வந்து அடுத்த நாள் கூப்பிட்றாரு எங்கே இந்த இது நடக்குதுன்னு ஈவெண்ட் வந்து பார்சலோனாவில் நடக்குது அப்போது என்ன சொல்கிறது டிசம்பரில் கொடுத்தோன்னே அந்த அடுத்த நாள் வந்து மேடையில் ஏறி பேச வைக்கிறார் இவங்களுக்கு வந்து அந்த தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நடந்த அந்த ஒரு டேட்டா டவுன்லோடாச்சு தெரியுமா அதிலிருந்து சரியாக எவ்வளோ வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து இவங்க வந்து நெஜமாலுமே மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ தியானத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருச்சு எப்போ அவங்களை முழுமையாக மறந்த அந்த ஒரு நிலையில் வந்து அவர்களுக்கு அந்த யூனிவர்ஸ் கூட அவங்க கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகிட்டாங்க அங்கே இருந்து தான் அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த பாடிலையும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது அதற்கப்புறம் தொடர்ந்து நிறைய டாக்டர்ஸ்னுடைய ஷாப்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லண்டனில் இதாகுது அந்த லண்டனில் வந்து இவங்களையும் பேச வைக்கிற ஒரு டாக்டர் அப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாறுதல்கள்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு இன்னும் உமிழ்நீர் மட்டும் சுரக்கலை இது ஏன் சுரக்கலை நான் இப்போ இதையும் முயற்சி பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட சொல்லி கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஷாப் அந்த முடியும் பொழுது அதுலேருந்து ஒரு பார்சலோனாவில் பேசினாங்க இல்லையா அந்த லண்டன் சாரி லண்டன் ஒர்க் ஷாப்பில் பேசிட்டு வர்றாங்க ஒரு சில மாதங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அவங்களுடைய நா வந்து முதல் உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிக்குது தொடர்ந்து அந்த பயிற்சியில் இருக்காங்க ஸோ உமிழ்நீர் சுரப்பும் சரியாக மாறிவிட்டது ஸோ ஆன் ஐஸ் பர்ஃபெக்ட்லி க்யூடு கம்ப்ளீட்டாக க்யூடு அவங்களுடைய சேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தானே தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவங்களுக்கு சேஞ்ச் தொடங்குச்சு ரெண்டே வருஷத்தில் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி க்யூர்டு எந்த விதமான மெடிக்கேஷன்ஸும் கிடையாது மருந்துகள் கிடையாது எந்த விதமான டாக்டர்ஸ்ட்டை போகல எதுவுமே பண்ணலை இத்தனைக்கும் இந்த சேஞ்சில் அவங்க அந்த மெடிடேஷனில் பண்ண ஆரம்பிக்கும்போது இவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கூப்பிட்டு கூப்பிட்டு பயமுறுத்து வராமா அதாவது நம்ம ஒருத்தர் மதிக்கிறோம் அவங்க சொல்கிற வார்த்தை அவங்களே டேய் நீ செத்து போயிடுவிடா இப்படியெல்லாம் பண்ணாத மருந்து தின் மருந்து தின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி கருக்குன்னு இருக்கணும் ஆனால் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் முடியவே முடியாதியா மருந்தெல்லாம் திங்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக தியானத்தில் உட்காந்து அவங்களுடைய மென்டலாக வந்து அவங்க பாசிட்டிவிட்டி மட்டும் அப்படியே க்ரியேட் பண்ணதுனுடைய விளைவு ரெண்டு வருஷத்தில் இஸ் கம்ப்ளீட்லி க்யூர்டு அப்போது இப்போ ஆனால் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஷீ இஸ் கம்ப்ளீட்லி க்யூட் உமன் அவங்க வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கேட்ரிக் இன்ஸ்டியூஷன் தொட தொடங்கி தொடங்கி இருபதுக்கும் மேற்பட்ட தெரப்பிஸ்ட்டு ப்ராக்டிஷ்னர்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க ஷீ இஸ் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு கணவர் அவங்களுக்கு அமைஞ்சிருக்காரு ஸோ உலகம் முழுசும் அவங்க வந்து போகிறாங்க நிறைய பேச்சுக்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ இவங்களுடைய அனுபவங்கள் பிறருக்கு சொல்லி அவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றிருக்கு சாமிகிட்ட வேண்டுனாங்க இல்லையா அதை இவங்க செய்கிறாங்க இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து ஆனவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு மாறுதல் அப்படிங்கிறதுக்கு வந்துடுச்சு ஸோ இது எல்லாத்திற்குமே அவங்களுடைய மனோநிலை அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கார் அந்த ஒரு விஷயந்தான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு ஊன்றுகோலாக இருந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கு ஸோ நம்மனால் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும் ஆனால் அது மேலே வைராக்கியத்தோடு இருந்து எவ்வளவு நாள் பிடிக்குங்கிற அந்த ஒரு கேள்வி இல்லாமல் அது மாறியே திரு மாறுற வரைக்கும் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அது அப்புறம் நான் இன்னும் அதை உணரும்பொழுது நான் இன்னும் அதிகமாக நல்லபடியாக தான் இருக்க போகிறேங்கிற அந்த ஒரு நோக்கோடு போகணும் எவ்வளவு நாள்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம வழக்கமாக நம்ம கேட்குற கேள்வி உண்டு இல்லை எவ்வளோ நாள் பண்ணணும் எத்தனை நேரம் பண்ணணும்னு அப்படியெல்லாம் இல்லை அப்போ நம்ம ஏற்ற அளவுக்கு எவ்வளவு நேரம் பண்ணுறமோ அது அளவுக்கு அது நல்லது இது வந்து வாழ்க்கையில் ஒருத்தனுடைய நிஜமான வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு வந்து எழுதி காமிச்சிருக்காங்க ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாரு இஃப் ஆன் அ கேன் ஒய் யூ ஸோ அவங்களால முடியும் அப்படிங்கும் பொழுது உங்களால் ஏன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் கூறுகிறார்கள் ஸோ எஸ் இது இதே நிகழ்வை நம்ம ஒருத்தங்க பெரிய அளவில் ஒருத்தங்க அவங்களுடைய லைஃப்பில் இது நடந்திருக்கு நான் பர்சனலாகவே கேட்டு இது பண்ணியிருக்கேன் வேறு ஒரு நாள் வந்து அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு செய்தி இன்றைக்கி உங்களுக்கு உண்மையாலுமே தேவைப்போ தேவையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை நான் பகிர்ந்தேன் இதற்கப்பறம் இந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல அது நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா டாக்டர் சொல்கிறார் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் சொன்னால் தானே கேட்குறோம் தான் சொல்லுவார் பாருங்க அது ஆடு வேறு ஒரு பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இன்றைக்கி உண்டான பதிவு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல பாதையில் கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மனம் தளராமல் கண்டிப்பாக உங்களுடைய பயிற்சி முறை முயற்சியில் வந்து ஈடுபாடோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கேன் வேறு மட்டும் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்களுக்கு திறந்துருப்பானே நன்றி வணக்கம் पतिए